ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஃப்ரம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஜிஎஸ்டி வந்து 1% கட்டினா போதுங்க. ஏடா சொல்லவே இல்ல, இதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல, 3 வருஷம் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி வந்து, இன்னும் வந்து நிறைய பேர் இது கேட்டுட்டு இருக்காங்க, 1% ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பெருசாக டர்ன்ஓவர்லாம் இருக்காதுப்பா, அண்ட் நிறைய பேர் ஜிஎஸ்டி வந்து மற்றவங்க கம்பல்ஷன் பண்ணி தான் வாங்கணும், லைக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இல்லை லோனுக்காக போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட்லேருந்து எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வாங்குறது, இல்லை ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக ஜிஎஸ்டி வாங்குறது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க, ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரியாக அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா 6.5 மாதத்துக்குள்ளே அந்த ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிடும், மறுபடியும் ரிவோக் பண்ணணும். அது ஒரு பெரிய தலைவலியாக உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஜிஎஸ்டி நான் கட்டக்கூடாது, பெரிய லெவலில் கட்டக்கூடாது, மாதம் மாதம் நான் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் டர்ன் ஓவரே இல்லையப்பா, 5 லட்சம் 10 லட்சம் தான் வருஷமே பண்ணுறேன், ஆனாலும் நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து ட்ரேடர்ஸ்னா வந்து 40 லட்சரூபா வரைக்கும் ஜிஎஸ்டியே தேவையில்லை, ஆனால் நான் ஜிஎஸ்டி வாங்கிட்டேன் நான் வச்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மாதம் மாதம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் தான் வந்து காம்போசிஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாஸ் நீங்கள் வந்து 1 வருஷத்தில் 1.5 கோடி ரூபா தான் உங்களோட டர்ன் ஓவர் இருக்குது, நான் ஒன்றும் பெரிய லெவல் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நான் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே தான் பண்ண போகிறேன், ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் பண்ணல, நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் எதுவுமே விற்கலை, அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே விற்கலை, நான் சும்மா ஒரு கடை வச்சுருக்கேன், நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னோடய ஸ்டேட்டுக்குள்ளே தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா வந்து காம்போசிஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து மாதம் மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை, குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு 1 வாட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும், அண்ட் 1% டேக்ஸ் பேட்டு பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 3 மாதம் சேர்த்து வந்து 5 லட்சரூபா டேக்ஸ், 5 லட்சரூபா டர்ன் ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சரூபாக்கு 1% உள்ள 5000 ரூபா கட்டிட்டு போக வேண்டியதான், அவங்க எதுவுமே கேட்க முடியாது. நான் காம்போசிஷனில் இருக்கேன், என்னோடய டர்ன் ஓவர் வந்து 5 லட்சரூபா தான், 5 லட்சரூபா மேலே நான் 1% கட்டிட்டேன்ப்பா. அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியும் கம்ப்ளைண்ட்டும் ஆகிடும், இன்கம் டேக்ஸ்லையும் நீங்கள் வந்து டர்ன் ஓவர் காமிக்கிறது ஈஸியாக இருக்கும், பேங்க்கில் உங்களோட ப்ரொஃபைலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. சரி, இதை நான் சூஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே சூஸ் பண்ணணும், இல்லை பண்ணல அப்படின்னா வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு அதில் சூஸ் பண்ணலாங்க. அது எந்த ஃபார்ம்லாம் ஓகே, ஜிஎஸ்டியில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இன்னிலேருந்து நான் காம்போசிட் டீலர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அன்னிலேருந்து அடுத்த குவார்ட்டர்லேருந்து நீங்கள் 1% பே பண்ணால் போதுங்க. அண்டு நான் காம்போசிஷன்லேருந்து ரெகுலர் வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் மாற்றிட்டு மறுபடியும் காம்போசிஷன் வரணும் வர முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 5 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த காம்போசிஷன் ஸ்கீம்லேயே இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டனே 5 ரிட்டர்ன் தான், குவார்ட்டர்லி ஒரு ரிட்டனு, வருஷத்தில் வந்து ஒரு ரிட்டர்ன். ஸோ பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, இதெல்லாம் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது. என்னது, இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, லோக்கலாக நீங்கள் ஒரு டீலர் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த 1% வந்து பார்த்தோம்னா ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ்க்கு, நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், சேவை லைக் இப்போ நான் கன்சல்டண்ட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு 6%ங்க. அதே மாதிரி நான் ஹோட்டல் நடத்துனேன், ஆல்கஹால் சர்வ் பண்ணல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 5%. தட் இஸ் இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், இந்த மாதத்தில் வந்து நான் 5 லட்சரூபா சேல் பண்ணியிருக்கேன்னா 5% ஜிஎஸ்டி கட்டிடலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பே பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, அதை வந்து உங்களால் இன்புட்டாக எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. இப்போ சில பேர் வந்து வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸாக இருப்பீங்க, ஒரு கிளைண்ட் கேட்டார் நான் வண்டி வாங்கியிருக்கேன் அதோட இன்புட் நான் எடுத்துக்கலாமா, இல்லை சார் அதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது இஃப் யூ ஆர் சூசிங் திஸ் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஸோ நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்புட் டேக்ஸ்ன்றது உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இதாங்க ஒரு பேசிக்காக நான் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப இன்டீட்டெயிலாக சொல்ல. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் குவெரிஸ் இருக்குன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் எங்களோட மொபைல் நம்பர் கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். எங்களோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து எங்களோட சேனல் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ் ஃப்ரம், தேங்க்யூ.